வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் கோச் ரவிசுந்தரம். நான் அகெயின் பேசுறேன். நான் 38வது செஷனா எபிசோடா இந்த கம்யூனிட்டியில நம்ம லேர்னிங்கோட இம்பார்ட்டன்ஸ், அதனோட பெனிஃபிட்ஸ், அது எப்படி வந்துட்டு நம்ம அப்ளை பண்றது, அது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளத்துல இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது, இந்த மாதிரி லைவா வந்துட்டு அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இதுல என்ன சொல்றது, இதுல வந்துட்டு நம்ம ரூம் ஸ்டார்ட் பண்ணும்போதே மோர் தென் 500 பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ள ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா இது ஒண்ணு போதும் வந்துட்டு என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க இந்த லேர்ன் பண்றதுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வத்தை நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க, அதனோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, அதே டைம்ல நீங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஈச் ஒன் வந்துட்டு பெனிஃபிட் ஆகணும். இந்த கம்யூனிட்டி வந்து ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்றதுக்கும் கண்டக்ட் பண்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பீப்புள் வந்து கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டுமே இது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம், கண்டினியூ பண்ண போறோம். வேற எந்த விதமான அப்ஜெக்டிவும் மோட்டோவும் இந்த செஷன்ல இந்த கம்யூனிட்டியில வந்துட்டு அப்படின்னா கிடையாது. இது கம்ப்ளீட்டா வந்து எதையுமே எதிர்பார்க்காம அன்கண்டிஷனலா லேர்னிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம டீப்பராகவும் வைடராகவும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம அதை பயன்படுத்துறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ரூம்ல வந்துட்டு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஜென்ரலா ஒரு மனிதன் வந்துட்டு உயிரோடு இருந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். எப்படி வந்து நம்ம உயிரோடு இருக்கிறவங்க வந்துட்டு பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் வந்துட்டு பண்றாங்களோ, அந்த மாதிரி உயிரோடு இருக்கிறவங்க அவங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, அவங்க நார்மலான லெவல்ல இருந்தாலும் சரி, பிலோ நார்மலான லெவல்ல இருந்தாலும் சரி, ஹை லெவல்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், சேலஞ்சஸை மீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ரொம்ப ஸ்பெஷல் போல இருக்கு, நம்மளை மட்டும் கடவுளோ இல்லை யூனிவர்ஸோ டார்கெட் பண்ணி நமக்கு கண்டினியூஸா ப்ராப்ளம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லை கிரியேட் ஆயிருக்கு, இல்லை அந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் பிட்டிய வந்துட்டு நீங்க உங்களுக்கு மேல வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சுய இரக்கம் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றதுங்க, இந்த பேண்டமிக்ல இருக்கக்கூடிய டிசீஸ் விட வந்துட்டு அப்படின்னா ரொம்ப மோசமான டிசீஸ் அது. இதாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்துட்டு அப்படின்னா நமக்கு ஒரு எண்டு வந்துட்டு அப்படின்னா இருக்கும். செல்ஃப் பிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்துட்டு மேல வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு நம்மளே மினிமைஸ் வந்துட்டு அப்படின்னா பண்ணிக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன, நீங்க இந்த நேச்சர் வந்துட்டு எப்படி இயங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒரு சின்ன சேலஞ்சு, அது ஒரு நார்மலான விஷயம், அதை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வரும். இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு டசன்ட் கேர் நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பேர் என்ன, வயசு என்ன, நீங்க மேலா ஃபீமேலா, நீங்க என்ன ஜாதி, என்ன மதம், எந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்க, எந்த நாட்டுல இருக்கிறீங்க, இதை பத்தி இந்த யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த விதமான கவலையும் இல்லை. ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கும் ஒரு ப்ராப்ளத்துல இருந்து பீப்புள் வெளியில வந்து அவங்க அச்சீவ் பண்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டா இயங்கும். அதுக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மா விதைய வச்சிங்க அப்படின்னா மாங்காயும் மாம்பழம் மட்டும்தான் வரும், அதுல வந்துட்டு தேங்காய் வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அப்ப நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கும் ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வரத்துக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, ப்ராப்ளம் வர மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்துட்டு பிளைண்டு, நமக்கு ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம வந்துட்டு உள்ள இருப்போம், அதுக்கு தெரியாது நீங்க யாரு என்ன அப்படின்ட்டு. ஆனா நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்குண்டான விளைவுகள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்து அச்சீவரா மாறும்போதும் அதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன நீங்க செய்யறீங்களோ அதுக்குண்டான விளைவுகள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் லேர்னிங்ல நம்ம உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். லேர்னிங்ல வந்துட்டு பல வகையான லேர்னிங் இருக்கு. நீங்க இதுல கூட நீங்க உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளான லேர்னிங் அப்படிங்கறத நீங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அந்த லேர்னிங் மாடல் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் லேர்னிங் மாடலா இருக்கணும். சில பேருக்கு வந்துட்டு எதையாவது படிக்கும்போது புக்ஸ், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்துட்டு படிப்பாங்க, படிச்சு அதுல அவங்களுக்கு லேர்னிங் ஆகி அவங்களோட லைஃபை வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்துட்டு ஆடியோ வந்துட்டு பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிக்கும், அதை கேட்டு லேர்ன் பண்ணி அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா மேலே வருவாங்க. சில பேருக்கு வந்துட்டு ஆடியோ வீடியோ டூ டைமென்ஷன்ல வந்துட்டு கேட்கறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லா அவங்களுக்கு நல்ல லேர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆகும். சில பேருக்கு த்ரீ டைமென்ஷன்ல இருக்கணும். இது நானும் ரொம்ப நம்புறேன். நான் த்ரீ டைமென்ஷன்ல லேர்னிங் ஆகிற மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா வேற எதுலையுமே நமக்கு லேர்னிங் ஆகாது. அதாவது என்ன அப்படின்னா, என்ன நீங்க லேர்ன் பண்றீங்களோ ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை காதால கேட்கணும். இது வந்துட்டு ஆடியோ ஒரு டைமென்ஷன்.
ரெண்டாவது அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க நேர்ல நீங்க பார்க்கணும், அந்த அட்மாஸ்பியருக்குள்ள நீங்க இருக்கணும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டாவது டைமென்ஷன். மூணாவது டைமென்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா அது காட்சிகளா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது மூணுமே இருக்கிறது வந்துட்டு அற்புதமான லேர்னிங். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா கம்மி. எல்லா வகையான லேர்னிங்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்டினியூஸா. நீங்க உங்களோட கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு இப்ப மத்தியானம் வந்துட்டு 2 மணி 5 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது, 4 நிமிஷம் ஆகுது. நேற்று மத்தியானத்திலிருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த தான் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பீங்க. உங்களோட உங்களுக்கு என்ன தெரியுமோ அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களோட ஆக்ஷன். அப்ப நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்துட்டு மாறணும் அப்படின்னா நம்மளோட லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா மேசிவா இன்க்ரீஸ் ஆகணும். நான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க பாருங்க. இப்ப ரிலேஷன்ஷிப்பு இல்ல ஹெல்த்ல சேலஞ்சஸ் இல்ல மணியில வந்துட்டு சேலஞ்சஸ், நீங்க அதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ்டா நீங்க மணியில ப்ராப்ளம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். ஹெல்த்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஹெல்த் வந்துட்டு அதுல நீங்க வந்துட்டு நீங்க அதுல நீங்க உங்களோட லேர்னிங் வந்து ஃபோக்கஸ்டா உள்ள இறங்கணும். நீங்க ரிலேஷன்ஷிப் எல்லாரு கூடயும் சண்டை வந்துகிட்டே இருக்கு, அது நீங்க வந்து கவனிக்கணும். இப்ப ஒருத்தர் கூட உங்களுக்கு பிரச்சனை வருது, இட்ஸ் ஓகே. உணர்ந்து கூடயும் பிரச்சனை வருது. அப்புறம் நம்ம யாருக்கிட்ட பழகணும்னாலும் ரொம்ப நாள் நம்மளால பழக முடியல. ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அப்படின்னா நம்ம விலகிறோம் இல்ல அவங்க விலகி வெளியில வராங்க. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற விஷயங்களை வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணணும். இந்த மூணு விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நான் வந்துட்டு அப்படின்னா நம்புறேன். நான் நம்ம இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா பீப்புளுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகி அந்த ப்ராப்ளம் எதனால கிரியேட் ஆனது, இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ட்டு நம்ம அதுக்குள்ள வந்துட்டு சொல்யூஷன் ஓரியன்டா உள்ள வந்துட்டு இறங்குறோம். இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா எப்படி ப்ராப்ளம் வருதுங்கிறது நமக்கு வந்துட்டு தெரியணும். ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்துட்டு வேற யாரோ ஒருத்தங்களோ இல்ல காக்காவோ தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இல்ல நம்ம மடியில இல்ல பாக்கெட்ல போட்டு எல்லாம் போகாது. நம்மளா வந்துட்டு ஏதோ ஒரு சில விஷயங்களை நம்மளோட மனோநிலை அப்புறம் நம்மளோட செயல் அப்புறம் நம்மளோட பேச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி கிரியேட் ஆனது அப்படிங்கறதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரெடி ஆயிக்கோங்க, யார் வந்துட்டு ஷேர் பண்றீங்களோ அவங்க ரெடி ஆயிக்கோங்க, கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும்போது நீங்க அந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி நீங்க வெளியில வந்தீங்க, வெளியில வரத்துக்கு வந்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு கிடைச்சது அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க லிட்டில் பிட். அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா ரொம்ப உள்ள உள்ள போகாதீங்க, மேலோட்டமா ஆனா முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரத்துக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க எப்படி எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்க, நீங்க யூஸ் பண்ணி நீங்க எப்படி அதுல இருந்து வெளியில வந்துட்டு என்ன மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் உங்க லெவல்ல நீங்க பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுல எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மென் லேடிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கலந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். படிச்சவங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இல்ல நீங்க ஒரு ஒர்க் பண்ற பீப்புள், இல்ல நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க, யாரா வேணாலும் இருக்கலாம், உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மேல வாங்க பாக்கலாம். யாரு மாடரேட்டர் யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களோ அவங்கள மேல கொண்டாங்க பாக்கலாம். ஒரு 10 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, மீதி யாருக்கும் பிரச்சனையே இல்லையா? ஓகே, உங்களோட பிரச்சனைகள் வந்துட்டு இப்ப பிரஜின்னு இருக்கு, சொல்லுங்க. வணக்கம் பிரஜி. வணக்கம் சார், என் பேர் பிரஜி சார். ஓ, நீங்க கேரளா தானே? கேரளா சார், கேரளா பாலக்கடு பக்கத்துல இருக்கு சார். நீங்க பேசும்போது உங்க ஸ்லாங் வந்துட்டு நீங்க கேரளான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான், சரியா? இதுவும் வந்துட்டு ஒரு வகையான லேர்னிங் தான். நம்ம மத்தவங்க பேசும்போது நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டுக்காரங்க வந்து போய் மலையாளம் பேசினாங்கன்னாலோ இல்ல ஒரு ஹிந்தி பேசினாங்கனாலும் அந்த ஊருக்காரங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுவும் ஒரு வகையான ஆப்சர்வேஷன் தான், சரியா? இதுவும் ஒரு வகையான லேர்னிங் தான். சொல்லுங்க பிரஜீஷா? பிரஜீஷ், பிரஜீஷ். ஓகே, சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு என்ன சின்ன பையனா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், எனக்கு வயசு வந்து 25 ஆயிடுச்சு சார். சரி சார், நான் வந்து பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சார், 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ, நீங்க படிச்சவர். சரி, வீட்டுக்காரர்கிட்ட இருந்தாலும் நீங்க தமிழ்ல அப்படியே கேட்டு இப்ப பேச வருதா உங்களுக்கு ஓரளவுக்கு?
ஓரளவுக்கு வருது சார். அது போதும், ஓரளவுக்கு இருந்தா போதும். ஒரு ஒரு மொழியில வந்துட்டு ஒரு 600 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சது, லைட்டா கிராமர் வந்துட்டு அதுல இருக்கிறது, சின்ன கிராமர் வந்துட்டு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எந்த மொழி வேணாலும் பேசலாம். இது எவ்வளவு நாள்ல நீங்க இது இந்த மொழியை வந்துட்டு இப்ப பேசுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்திருக்கு, எவ்வளவு நாள்ல கத்துக்கிட்டீங்க? 6 வயசுல வந்து பேசுறதுக்கு கரெக்டா வந்தாச்சு. ஒரு 3 வந்து சார் சொல்றது புரிய வந்தாச்சு. 6 ஆச்சா டோட்டலா? ஆமா சார். ஓ, லேர்னிங் வந்துட்டு கவனிச்சு பாருங்களேன். லேர்னிங் வந்து நீங்க எதை கத்துக்கிறீங்களோ அதை உடனே வந்துட்டு கத்துக்க முடியாது, ஆனா தொடர்ச்சியா நீங்க அதுக்கு பேர் பிராக்டிஸ் சொல்லுவாங்க. பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி திங் இஸ் லேர்னபிள், எதை வேணாலும் உலகத்துல நீங்க கத்துக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, எப்படி சைக்கிள் ஓட்டுறதுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்களோ, எப்படி வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டரை நீங்க ஆப்ரேட் பண்ண கத்துக்கிட்டீங்களோ, எப்படி நீங்க சமைக்கிறதுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்களோ, அதே மாதிரி வந்துட்டு அப்படின்னா எதை வேணாலும் நீங்க கத்துக்கலாம். நான் ஒன்னுன்னு கூட சொல்லுவேன், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, எதையாவது புது விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா கத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் ஒரு 6 ஒரு வருஷத்துக்குள்ள டிசப்பியர் வந்துட்டு ஆயிடும். சரியா? சூப்பர். ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், நான் வந்து பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து ஃபேமிலிக்கு பண்ணிட்டேன். அச்சா அப்பா எல்லாம் சொல்லியாச்சு, நீ பிடெக் போங்கோ இன்ஜினியரிங் பாத்துக்கோ சொல்லியாச்சு. இப்ப நான் வந்து எனக்கு தெரியல பிடெக் என்ன தெரியல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன தெரியல. பட் ஒன்னு பிஆர்க்கு வந்து 4 படிச்சாச்சு. பட் எனக்கு படிக்கும் போது என் மனசுல இருக்குது, சரியா நாலு 15 இருக்கு பிசினஸ் பண்ணணும்னு. பட் அந்த சமயத்துல சிறு சிறு பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்கு. இந்த நியூஸ் பேப்பர் நீங்க படிக்கும் போதே நீங்க பிசினஸ் பண்ணணுங்கறத நீங்க நினைச்சீங்க. அப்ப இந்த பிசினஸ் நீங்க பண்ணி பாத்துர்க்கீங்க, ட்ரை பண்ணீங்க? ஆமா சார். என்னென்ன பிசினஸ் ட்ரை பண்ணீங்க? நான் சார் 7th கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டைல்ஸ் வர்க் அந்த இருக்கல வர்க்ல நான் பக்கத்துல இருக்கிற ஆட்களோட நைபர்ஸ் எல்லாம் கூடி போய் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன வர்க் பண்ணுவீங்க? இந்த டைல்ஸ் வர்க்ல இருக்கறயா கூலி வேலை பார்த்தேன் சார், டைல்ஸ் வர்க் அந்த வர்க். அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து கூலி பண்ணிதான் சார். அப்பாவும் கூலி வேலை தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா சார். ஓகே, உங்களோட 7th அப்படின்னா ஒரு 12 இருந்து நீங்க வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி போய் வேலை செஞ்சீங்க அப்படின்னா இப்போ உங்களை பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருவாங்க, யார் வேலை கொடுத்தாங்களோ அவங்களையும் பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருவாங்க. சரி, அப்புறம் வந்து 10th புரிஞ்சது, என் முதலாளி எல்லாம் டெய்லி காசு வாங்குது, எனக்கு 300 டெய்லி கொடுக்குது. பட் அவர் வந்து முதலாளி மாறிக்கிட்டு 400-500 எல்லாம் வச்சுட்டு 200 அவர் பாக்கெட்ல வைக்குது. எல்லாருக்குமே உங்களோட மனநிலையில வந்துட்டு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயம் நம்மளை விட சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கும் போது அவங்கள பார்க்கும் போது நமக்கு வந்துட்டு கோவம் வரும். இன்னும் சொல்ல போனா நல்லா நம்மளை விட வசதியா இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்க மேல வந்துட்டு அப்படின்னா நமக்கு அவங்களை பிடிக்காது. சில சமயம் இந்த மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யும் போது அதுல இன்னொருத்தருக்கு வந்துட்டு லாபம் இருக்கும். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. எப்பயுமே வந்துட்டு அப்படின்னா அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உலகத்திலேயே பெரிய முட்டாள்தனமான வேலை எது அப்படின்னா, லாபம் இல்லாத தொழிலை வந்துட்டு பண்றது வந்துட்டு உலகத்திலேயே பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டால் வந்துட்டு உலக லைஃப்ல வந்துட்டு மேல வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் அந்த தொழில் செய்யறதுக்கு வந்துட்டு லாய்க்கே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க இதை எப்ப வேணாலும் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க மேல இருக்காரு ஒரு மேஸ்திரி மாதிரி இருக்காரு. அவர் வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றதுங்க, அவரோட அந்த வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு 10 வேலை கொடுத்து அதுல இருந்து அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு காசு வந்துட்டு என்ன அப்படின்னா பாப்பாரு. அது நீங்க என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நம்ம சம்மதிச்சுதான் நம்ம வந்துட்டு ஒரு வேலைக்கு போறோம், இல்ல ஒரு பிசினஸ் வந்துட்டு எதையோ ஒண்ணு பண்றோம். அப்படி பண்ணும்போது லாபம் இல்லாம யாருமே வந்துட்டு தொழில் பண்ண மாட்டாங்க, நீங்களும் தொழில் பண்ணக்கூடாது. அந்த லாபகரமா அந்த தொழில் அவங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா, அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓ, இவருக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி வேலை நமக்கு தெரிஞ்ச வேலை தான் அவர் பண்றாரு, ஆனா அதுல அவர் லாபம் வந்துட்டு அப்படின்னா சம்பாதிக்கிறாரு. நானும் ஒரு நாள் இதே மாதிரி வந்துட்டு அப்படின்னா என்னாலையும் இதே மாதிரி ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தன்மை வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த தன்மைக்கு பேர் தான் வந்துட்டு அப்படின்னா பெருந்தன்மை. அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் போது அதை பார்த்து நீங்க மனசார பாராட்டினீங்க அப்படின்னா
எதை பார்த்து நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்களோ அது வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். எதை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. சரியா? சூப்பர், சொல்லு தம்பி. அப்புறம் வந்து டென்த்ல வந்து ஒன் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த்க்கு ஒரு 5000 ஏர்ன் பண்ணதுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி. பட் ஆனா சொன்னது இதுல என்ன புரிஞ்சது? அது என்ன புரிஞ்சது சார், மற்றவருக்கு வந்து ஏன் நான் ஒர்க் பண்ணி மற்றவருக்கு காசு கிடைக்கும் போது நான் வந்து கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அது நல்லதா கெட்டதா? நல்லது சார். ஒரு நல்ல லேர்னிங்கா இது? ஆமா சார். நீங்க ஒரு லெவல்ல நீங்க உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களோட குண நலன்களை வந்துட்டு நீங்க கொஞ்சம் வந்துட்டு அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதுல இந்த பொறாமை, ஒரு நன்றி இல்லாம இருக்கிறது, ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கிறது, ஒரு கருணை இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு விரக்தியில வந்துட்டு அப்படின்னா இருக்கிறது, ஒரு வெறுப்புல இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்களோ அந்த லெவல்ல வந்துட்டு ஸ்ட்ரக் ஆயிடுவீங்க. அப்ப அதை ரிலீஸ் பண்ணணும். எப்படி வந்துட்டு ஒரு வண்டி ஓட்டும் போது பிரேக்கும் இருக்கும் அக்சலேட்டரும் இருக்கும், அது டூ வீலரா இருந்தாலும் சரி அது ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வண்டிக்கு வந்துட்டு வேணும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட வண்டி ஓடணும் அப்படின்னா பிரேக் வந்துட்டு போடக்கூடாது. பிரேக் போட்டோம் அப்படின்னா வண்டி வந்துட்டு ஓடாது. புரியுதுங்களா? அது நீங்க உங்களை வந்துட்டு என்ன இது இந்த லேர்னிங் வந்துட்டு நீங்க எடுத்து உங்களோட லைஃப்ல வந்துட்டு மறக்காம நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும். இப்போ நீங்க இதை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் தப்புன்னா சொல்ல முடியாது, ஆனா நீங்க வளர முடியாது. அப்ப இதை வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்றதுங்க, காலில் தைச்ச முள்ளு மாதிரி இதை உள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடாது, இதை எடுத்துடணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை எப்படி எடுத்து அப்ளை பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மனம் வந்துட்டு ரொம்ப அது ஒரு எப்படி சொல்றதுங்க, அது ஒரு யூனிக்கான விஷயம்ங்க. நம்மளோட மனநிலை வந்துட்டு ஒரு ரொம்ப யூனிக்கானது. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து அடையறதுக்கு வந்துட்டு உதவுறதும் மனம்தான். அதே டைம்ல வந்துட்டு நம்ம லைஃப்ல கஷ்டப்படுறதுக்கும் காரணம் வந்துட்டு அப்படின்னா நம்ம மனம்தான். அப்புறம் நம்மளோட மனத்துல வந்துட்டு அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம மறந்து போயிடுவோம். நல்ல விஷயம் கத்துக்குவோம், இல்ல நல்ல ஐடியா வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறந்து போயிடுவோம். நம்ம கேப்போம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எடுத்துட்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், அதுக்குள்ள மறந்து போயிடும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு சொல்லுவீங்க, குழம்பு என்ன பொரியல் என்னன்னா மறந்து போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தான் பண்ணோம், அது சிலது மறக்கலாம். இப்ப நம்ம லைஃப்ல வந்து அந்த மறதி வந்துட்டு கடவுள் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது ஒருத்தங்க இறந்த அன்னைக்கு, உங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்க இறந்த அன்னைக்கு எப்படி அழுதீங்க, எப்படி வருத்தப்பட்டீங்க, துயரப்பட்டீங்க, சாப்பிடாம இருந்தீங்க, தூங்காம இருந்தீங்க, ஒரு டிப்ரெஷனா கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்தீங்கல்ல, ஏன் இப்ப வந்துட்டு அந்த மாதிரி இல்ல? அதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனசோட அந்த அமைப்பு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள வந்துட்டு ஞாபக மறதியை வந்துட்டு அப்படின்னா உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது சில விஷயத்துக்கு நல்லது, ஆனா அது சில விஷயத்துக்கு வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப பேராபத்தா முடியும். இந்த மாதிரி ஒரு நியூ லேர்னிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி யார் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க மேல வந்துட்டு நம்ம பொறாமப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. இதை வந்துட்டு என்ன அப்படின்னா எழுதி வச்சுக்கணும். சரியா? எழுதி வச்சு நீங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போது ஒரு தடவை, நைட்டு தூங்கும் போது ஒரு தடவை. எதுவும் வைத்தியம் கிடையாதுங்க இது, நாட்டு மருந்து எதுவும் கிடையாது, ஆனா இது வந்துட்டு மனசோட மருந்து. இது எழுதி வச்சு நீங்க வந்துட்டு அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போது ஒரு தடவை படிச்சு, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அன்னைக்கு பூரா வந்துட்டு அப்படின்னா அது கொஞ்சம் நிற்கும். அப்புறம் நைட்டு ஒரு தடவை படிச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பொறாமை உணர்ச்சி வந்திருந்தது அப்படின்னா அதை நீங்க வந்துட்டு அப்படின்னா சரி பண்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க அப்ளை பண்ணுங்க. சரி, அடுத்தது கண்ணா சொல்லு கண்ணா. ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து யாரு பிளஸ் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்போ உங்களை பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணி, பிளஸ் டூ வந்து படிக்கும் போது எனக்கு பிசினஸ் மைண்ட் தான் உள்ளே இருக்கு, ஏதாவது பிசினஸ் பண்ணி மேல வரணும் நல்ல ஆசை இருக்கு. தகுதி கிடைக்கல, வீட்டுல பைசா இல்ல, யாருக்கும் குடும்பத்தை ஃபேமிலியில வந்து தாழ்த்தப்பட்ட அதனால பைசா இல்ல, அந்த பிரச்சனை இருந்து. பட் ஆனா பிளஸ் டூ வந்து முடிச்சதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து மெம்பர் வந்து சொல்லியாச்சு, நீங்க பிடெக் வந்து படிச்சுக்கோ, அப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கணும், அப்ப நான் உங்க கல்ஃபிக்கு கொண்டு வந்து சொல்லியாச்சு. எனக்கு தெரியல பிடெக் என்ன என்னதா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னதா எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போய் ஜாயின் பண்ணி பிடெக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் எனக்கு பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்ல, நல்லா ஜாலியா போயிட்டு இருந்து ஒர்க்கும் பாத்துருக்கு, பிசினஸும் பாத்துருக்கு, ரெண்டும் கரெக்டா போயிட்டு இருந்து. பட் ஆனா எனக்கு சொல்லியாச்சு, அப்ப எனக்கு உள்ளே உள்ளுணர்வு வந்தாச்சு, படிச்சுட்டு போயிட்டு யாருமே காரும் இல்ல,
ஏதாவது பிசினஸ் பண்ணணும் பண்ணணும் மனசுல வந்தாட்டே இருந்தது. பட் ஆனா அது சான்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த டைப் ஒரு கேட்டரிங் வந்து வேலை எனக்கு கிடைச்சாச்சு. கேட்டரிங் ஃபர்ஸ்ட் கேட்டரிங் நான் போயாச்சு. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து 10 ஆளை கூட்டி வந்தாச்சு. அவருக்கு வந்து நைட்டு வேலை முடிச்சு போகுது 1000 ரூபீஸ் கிடைக்குது, எனக்கு வந்து 350 ரூபீஸ் தான் கிடைச்சது. நெக்ஸ்ட் கேட்டரிங் வேலை வந்து சொந்தமா எடுத்தாச்சு. நான் சொந்தமா எடுத்து ஒரு 10 பேரை அரேஞ்ச் பண்ணி அந்த போகும்போது எனக்கு 2000 ரூபீஸ் அந்தே கிடைச்சது. சூப்பர். அப்ப நீங்க ரொம்ப லேர்ன் பண்ணிச்சு, அதுல வந்து லேர்ன் பண்ணி சார் அந்த இடத்துல இது இப்படி கரெக்டா பண்ணீங்க, ஆளுக்காரை கூட்டி கூட்டி சேர்த்து வந்தா இதிலும் லாபம் கிடைக்கும் கிடைக்கிற தோட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து இதே கன்சிஸ்டன்ட் ஒரு கம்பெனி வந்து சிறிய ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா வீக்குக்கும் வந்து சண்டேஸ்ல வந்து எல்லாமே கல்யாணம் இருக்கு, அதான் ஆர்டர் பிடிச்சு இப்படியே ஆளுக்காரே வந்து கொடுத்துட்டே இருந்தது. பட் ஒரு பீரியட்ல வந்து அதுவும் ஸ்டாப் ஆயாச்சு. அப்ப நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பார்க்கும்போது இந்த ஃபாரின்க்கு அந்த தமிழ்நாட்டுக்கு அந்த இந்த கேரளால சக்கை எல்லாம் ஏத்தி விடுது சார். பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட். அப்ப அது என்ன எங்க தெரியும் அதுவும் எனக்கு என்ன தெரியல. பட் ஆனா ஒரு பார்ட்னர் வச்சு அது ஸ்டார்ட் பண்ணி அதுல ரொம்ப பைசா கிடைச்சாச்சு சார். ஃபாரின்க்கு வந்து பக்கத்துல ஒரு ஆள் வந்து பனானா வந்து கேட்டு அனுப்புது. அவரோட கூப்பிட்டு சோச்சு என்ன பண்ணணும்னு. அப்ப என்ன சொல்லி தந்தாச்சு, அப்ப வந்து ஒரு பார்ட்னரை கூட்டி வந்து என்ன ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது நல்ல லாபம் கிடைச்சாச்சு. இப்போ ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி, காரணம் எல்லாருக்கும் மந்த்லி மந்த்லியான வீட்டுக்கு பைசா கொடுத்துட்டே இருக்கு, அப்பாக்கும் கொடுத்துட்டு இருக்கு, அம்மாக்கும் கொடுத்துட்டு இருக்கு. பட் ஃபேமிலி எனக்கு எது தொந்தரவும் இல்லை. அப்ப அந்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4th இயர் வந்தாச்சு. பிடெக் முடிச்சு லாஸ்ட்க்கு வந்தாச்சு. எல்லாம் படிச்சுட்டே பண்ணது சார். ஓ பரவாயில்லையா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 3 வருஷத்துக்கு முன்னாடி சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, 22 வயசுல. அப்போ வந்து இது கரெக்ட் 4th இயர் வந்தாச்சு. 4th இயர் வந்தப்போ டெய்லி ராவிலும் நாளும் படிக்கும், காலேஜ் போகும், நைட்டு வந்து வேலை பார்க்கும். ஃப்ரீ டைம்ல வந்து இதாவது ஏதாவது மலையாளத்துல ராவல் அப்படின்னா காலை இல்லைங்க, தமிழ்ல ராவல் அப்படின்னா நைட்டு. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரி. அப்புறம் அப்புறம் வந்து 4th இயர் முடிஞ்சு கரெக்டா வந்து 4th இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பிசினஸ்க்கு வந்து கேபிட்டல் வேணும் தெரிஞ்சாச்சு. அந்த இடத்துல ஓன் பிசினஸ் வேணும், இந்த சின்ன சின்ன வேலை பண்ண முடியாதுன்னு தோட்டு வந்தாச்சு. கிளாஸுக்கு அடங்கி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிட்ட நாளே அந்த வேலைக்கு கேறியாச்சு, இந்த ஒரு ஜாபுக்கு கேறியாச்சு சார் கேபிட்டலுக்கு வேண்டிட்டு. அவரு வந்து நல்ல ஒரு பிசினஸ்காரு, கேரளாவில் வந்து அவர் லட்சங்கள் சம்பாதிக்குது டெய்லி டெய்லி வந்து. அப்ப இவங்க அவர் ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்தாச்சு. வேலை பார்த்தா அவருக்கு கூட்ட அந்த ஃபீல்டையும் படிச்சாச்சு. அந்த போல்ட்ரி ஃபீல்டு தானே சார். அப்போ அந்த வேலையும் பார்த்தாச்சு, கண்டு தெரிஞ்சு அதை படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருந்து 6 மந்த்ஸ் அந்த இடத்துல 6 மந்த்ஸ் அந்த இடத்துல வேலை பார்த்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு ஹை ஆப்ஷன்ல வந்து மங்களூர் போய் கழிஞ்சாலும் உங்களுக்கு நல்லொரு வேலை கிடைக்கும் சொல்லியாச்சு இன்னொரு நைபர். அப்ப அவருக்கு கூப்பிட்டு நானும் மங்களூர் வந்து இன்டர்வியூக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல அந்த இடத்துல ஜாப் கிடைச்சாச்சு. அப்புறம் வந்து அந்த இடத்துல 3 மந்த்ஸ் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணி அந்த ப்ரொமோட் வந்து எனக்கு கிடைச்சது என்னாச்சா, கேரளாவில சேல்ஸ் மேனேஜரா போஸ்ட் போட்டாச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் 18,000 இங்க அந்த இடத்துல கிடைச்சது. செகண்ட் மந்த் வந்து 35,000 ஆயிடுச்சு சார். அது அந்த இடத்துல குடி குடி வரும்போது ஒரு 4 மந்த் ஆகி 5th மந்த்ல ஒரு ட்ராஜடி வந்தாச்சு என் லைஃப்ல. நான் வந்து அப்பா ட்ராஜடி வந்து சமயம் 6 மந்த் ஆயப்போ அந்த ஜோப் விட்டாச்சு, மங்களூர் ஜோப் விட்டாச்சு. வீடு நாட்டுல வந்து கேரளால வந்து வீட்டுல வந்து ஒரு 2-3 டேஸ் வெறுதே இருந்தாச்சு, என்ன பண்ண தெரியாது. அப்புறம் வந்து ஒரு ஓனா ஒரு பக்கத்துல ஒரு ஆள் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிருக்கு, போல்ட்ரி ஃபீடு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குது பேக் வைஸ். பிரஜேஷ் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசமான சம்பளம் கிடைக்கும், நல்ல முதலாளியா இருந்தா கிடைக்கும், இல்லாட்டி சரியில்லாத முதலாளியா இருந்தா பிரச்சனைகள் வந்துட்டு அப்படின்னு ஆகும். நான் பேர் சொல்ல விரும்பல. நான் ரீசெண்டா ஒரு பெரிய டிவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரியை வந்துட்டு அப்படின்னா என்னை வந்துட்டு பர்சனலா மீட் பண்ணாரு. அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நார்மலா வந்து ஒரு பத்திரிகையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வந்ததுமே நிறைய பேரை வந்துட்டு அப்படின்னா வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு சம்பளம் வந்துட்டு 50% பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பத்திரிக்கை, நான் பேர் சொல்ல விரும்பல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிவியில வந்துட்டு அவங்களோட ஸ்டாஃப் எல்லாருக்குமே
சேலரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30% பக்கத்துல வந்துட்டு என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த சேலரியை வந்துட்டு அப்படின்னா கம்மி பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன் இது. அதுக்கப்புறம் இன்னொன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அந்த சீசனுக்கு வந்துட்டு இப்ப பலாமரம் பலாப்பழம் அந்த சீசனுக்கு வந்துட்டு பணம் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா நடுவில் கொஞ்சம் நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அப்ப வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துட்டு லோ ஆயிடும். ஒரு நமக்கு வந்துட்டு நீங்க எது வரைக்கும் நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுல வந்துட்டு ஒரு நார்மலா செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு மாசம் எவ்வளவு செலவாகுதோ அந்த பணம் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் அந்த பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கணும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பணம். இது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா புரியுதா புரியலையா தெரியல. அந்த நிலை வந்தீங்க அப்படின்னா பணத்தால உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இல்லை, ஓரளவுக்கு வந்துட்டு ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இது என்னோட ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம்ல வந்து இதை பத்தி கம்ப்ளீட்டா டீட்டெயிலா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த இன்கம் வந்துட்டு என்ன மாதிரி இன்கம், இந்த இன்கம் ஏன் பண்றதுக்குன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 40 minutes மேல ஆயிடும். ஆனா அந்த மாதிரி ஒரு இன்கம் நீங்க மைண்ட்ல வந்துட்டு ஒரு சீடு மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்களோ தூங்கும் போது நீங்க இப்ப நீங்க நார்மலா முழிச்சிருந்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த மாதிரி இன்கம் வந்துட்டு அப்படின்னா நீங்க தூங்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கணும். அதுதான் வந்துட்டு ஃபினான்சியல் ஃப்ரீடம். இல்லாடி இந்த தம்பி இது பாத்தீங்களா, இப்ப மாத்தி மாத்தி அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையா மாத்திக்கிட்டே போயிட்டே இருக்காரு கவனிச்சு பாத்தீங்களா. சரி, அப்புறம் அப்புறம் வந்து ஓனா வந்து இப்போ அவரு பக்கத்துல ஒரு ஆளு பிசினஸ் பண்ணிட்டு இருந்து அவரு கூட சேர்ந்தாச்சு. நான் வந்து கமிஷன் வைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பட் வந்து அது எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கரெக்டா வரல. அப்புறம் வந்து எனக்கு 1 lakh கடன் வாங்கியாச்சு, வட்டிக்கு பைசா வாங்கியாச்சு. வட்டிக்கு பைசா வாங்கி இவர் சேர பிசினஸ் ஓன் பேக் நான் வந்து ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்குற ஒரு தோட்டம் வந்தாச்சு. அப்ப ஒரு பேக் கிட்ட வந்து 50-500 to 10,000 ருபீஸ் லாபம் எல்லாம் கிடைக்குது. அப்ப அந்த பிசினஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் போது நல்லா ஒரு 3 months கரெக்டா போய் வந்தாச்சு. 3 months போய் 4th month வந்து வெரி வெரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் ரேட் வந்து ரொம்ப இடிஞ்சு போயாச்சு. அப்போ வந்து நான் அந்த பிசினஸ் வந்து ஸ்டாப் பண்ணி அந்த சமயத்துல 1 lakh கடன் ஆயாச்சு. பட் ஆனா எனக்கு திரும்பி வந்து பிசினஸ் மைண்டே உள்ளிட்டே வந்துட்டே இருக்கு. பிசினஸ் மைண்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு அப்புறம் வந்து ஆயில் கம்பெனி வந்து ஓனா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆயில் வந்து தமிழ்நாடு கம்பெனி தானே, பஸ் வந்து கேரளா வந்து டீலர்ஷிப் எடுத்தாச்சு. நான் பாலக்காடு டீலர்ஷிப் எடுக்கும்போது அப்புறம் எனக்கு பைசா தகையில 3 lakh வேணும் சொல்லியாச்சு. பட் வீடு தான் 1 lakh கடன் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து 2 partners வந்து சேர்த்தாச்சு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலான பார்ட்னர்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு அப்படின்னா நீங்க பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி, அது நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்சிங்கா அமையறது வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரும்பாலான பார்ட்னர்ஷிப் வந்து புரோக் தான் ஆகும், பிரச்சனைகள் தான் ஆகும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா நார்மலா ரொம்ப எக்ஸெப்ஷனலா தான் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு அப்படின்னா ஒர்க் பண்ணும். கூடுமான வரைக்கும் எலி வலையா இருந்தாலும் தனி வலையா வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. இது வந்துட்டு என்னோட அனுமானம். உன்னோட பார்ட்னர்ஷிப் என்னாச்சு தம்பி? பார்ட்னர்ஷிப்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து 2 months கரெக்டா போய் 3 months வந்து பிசினஸ் லோ வந்தாச்சு. லோ வந்தப்போ ஒரு ஆள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஒழிஞ்சாச்சு. பாத்தீங்களா? அப்போ வந்து இது சேல்ஸ் பண்ணதுக்கு வெஹிக்கிள் வேற வந்து தோட்டம் வந்தாச்சு. அப்போ வந்து வேணா ஒரு கார் வாங்கியாச்சு அந்த சமயத்துல. அதுவும் லோன் போட்டுதான் வாங்கி ஏற்ற லோவா பைசா கொடுத்து ஃபர்ஸ்டா கார் வாங்கியாச்சு. ஒரு 30,000 போட்டாச்சு 4 lakh காருக்கு. ஒரு 30,000 கார் பர்ச்சேஸ் பண்ணு. சரி, அப்புறம் வந்து ஒரு 2 months அப்புறம் வந்து பாக்கி இருக்குன்னு ஒரு பார்ட்னர் கைவிட்டாச்சு. சரி, ஆயி பிசினஸ் ஊத்திக்கிச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எவ்வளவு கடன் ஆச்சு உங்களுக்கு? அப்போ எனக்கு பர்சனலா வந்து 2 lakh கடன் ஆயாச்சு. அப்புறம் தான் பார்ட்னர்ஸ்க்கு வந்து 50,000 நான் கொடுக்கறது வந்தாச்சு. பாத்தீங்களா? சரி, அப்புறம் மந்த்லி டூ வந்து காருக்கு 9,000 அது இருக்கு. இது இது எப்போ வந்துட்டு நடந்தது? இது இது வந்து 2019 சார் லாஸ்ட். ஓகே, உங்களோட 23rd வயசுல வந்துட்டு அப்படின்னா நடந்திருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க? அவர்கிட்ட அப்பா அம்மா கிட்ட ஒன்னும் சொல்லவே இல்லை. அவருக்கு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு தெரியல,
ஒன்னும் சொல்லவே இல்லை, பைசா எல்லாம் மாசம் மாசம். ஒரு நிமிஷம் உங்களை வச்சு 4-5 நாளைக்கு பேசலாம் போல இருக்க. சொல்லுவாங்க, இது ஏதோ ஒரு சினிமால சொல்லுவாங்க, உங்களை வச்சு நல்லா செய்யலாம் போல இருக்க அப்படின்னு வாங்க, ஏதாவது ஒண்ணுல மாட்டிக்கிட்டாங்கன்னா. இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட நீங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, இல்ல ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் வந்துட்டு அப்படின்னா தெரியுது, சரியா? சத்தம் போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா தெரியணும். ரெண்டாவது வந்துட்டு அப்படின்னா, ப்ராப்ளத்துல இருக்கும்போது நீங்க அந்த மைண்ட்லயே வந்துட்டு அப்படின்னா உங்களோட எந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணீங்களோ அதே மைண்ட் செட்ல இருந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்துட்டு நீங்க சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு வந்துட்டு அப்படின்னா ஒரு உயர்நிலை வேணும். அப்ப அந்த சமநிலை வந்துட்டு மனநிலை கீழே இருக்கும்போது உங்களால வந்துட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த லோடு எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்துட்டு உங்ககிட்ட இருக்காது. அப்ப நீங்க வீட்டுல சொல்லும் போது கொஞ்சம் சத்தம் போட்டாங்கன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒன்னு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க மனநிலை சரியில்லாம வீட்டுக்கு வரும்போது நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லும் போது அது வந்துட்டு சில தற்கொலைகள் எல்லாம் வந்துட்டு அப்படின்னா நடக்கிறதுக்கு வந்துட்டு இதுதான் காரணம். சில சமயம் ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு என்னோட சஜஷன் வந்துட்டு அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா வந்துட்டு அப்படின்னா சொல்லிடுங்க. ஆவறது ஆகட்டும், சொல்றதுனால வரக்கூடிய டேமேஜை விட சொல்லாம இருக்கிறதுனால வரக்கூடிய டேமேஜ் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். ஹஸ்பண்டும் சரி, ஒய்ஃபும் சரி, ஈவன் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, உங்க குழந்தைங்க ஒரு 7-8 வயசு இருந்ததுன்னா கூட அந்த குழந்தைங்க கிட்ட கூட நீங்க உங்களோட ப்ராப்ளத்தை நீங்க ஷேர் பண்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய எஜுகேஷனா வந்துட்டு அப்படின்னா மாறும். அப்புறம் என்ன, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வந்தீங்க? அப்புறம் வந்து 2019 ஏப்ரல் மாசத்துல என்ன ஒரு கோச் இருக்கு, அவருக்கு பக்கத்துல இருக்கு நாளை, ஒரு 3-4 மாசமா என் கூப்பிட்டு இருக்கு, எடா உண்ட உடம்பு வந்து ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு, கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும் அந்த வெயிட். அதிகமா இருந்தீங்க? ஆமா, வெயிட் அதிகமா போட்டாச்சு சார். எப்பயுமே பிரச்சனைகள் அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க யார வேணாலும் கவனிச்சு பாருங்க, பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துட்டு தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பீப்புள் வந்துட்டு ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, ஹெல்த் வந்துட்டு என்ன அப்படின்னா டிட்டோரியேட் ஆயிடும். எக்ஸஸ் வெயிட் வந்துட்டு ஆயிடுவாங்க, எக்ஸஸ் ஃபேட் ஆயிடுவாங்க. அப்ப இன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னா சிக்கல் வந்துட்டு என்ன அப்படின்னா இடியாப்ப சிக்கலா மாறிடும். அப்புறம் அவர் வந்துட்டு கூப்பிட்டாரு, வெயிட் வந்துட்டு கம்மி பண்ணு அப்படின்னு கூப்பிட்டாரு. ஓகே, அப்புறம் போய் எங்க போனீங்க நீங்க? நான் போவே இல்ல சார். அப்படியா? பின்ன லாஸ்ட் அவர் வார்த்தை சொல்லியாச்சு, நீ வாங்க உன்ன உடம்பு கம்மி பண்ணலாம், அப்புறம் இவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியாச்சு என்னோட. அப்ப அது என்னன்னு சொல்லியாச்சு எனக்கு. ஓ, உங்களை வெயிட் வந்துட்டு குறைக்கிறது கூப்பிட்டாரு, அதுல வந்துட்டு நீங்க இன்ஸ்பயர் ஆகல, பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா லாக் ஆயிடுச்சு. ஆமா சார். ஓகே, அப்புறம் எங்க போய் பாத்தீங்க, என்ன பாத்தீங்க? அப்ப அவர் என்ன கூப்பிட்டாச்சு, நீ கோயம்புத்தூர் வா, ஒரு லேர்னிங் இருக்கு, அந்த லேர்னிங் நீ பாத்துக்கோ சொல்லியாச்சு. அப்ப நான் வந்து இந்த இடத்துல 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு சண்டேக்கு வந்து ப்ரோக்ராம் பார்த்தாச்சு உங்களை அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க அதே இடத்துல அதே அட்மாஸ்பியர்ல நீங்க இருக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அட்மாஸ்பியர் இல்லாம ஒரு புது அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு போகணும். இப்போ ரொம்ப பிரச்சனை இருந்து நீங்க ஒரு ஜோசியகார்கிட்ட நீங்க போறீங்க, இல்லை ஆன்மீகத்துல வந்துட்டு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு பெரியாள்கிட்ட நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோயில் சொல்லுவாங்க, நீங்க அங்கே போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான், ஏன்னா எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு கரெக்டாக சொல்லலை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு முஸ்லீமா இருக்காங்கன்னா நீங்க நாகூர் தர்கா ஒரு தடவை போயிட்டு வாங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டினா இருந்தாங்கன்னா வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு இந்துவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதி வரைக்கும் போயிட்டு வாங்க, ஒரு திருப்பம் வந்துட்டு உங்க வாழ்க்கையில நடக்கணுவாங்க. அதனோட தன்மை என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட உடம்பும் மனசும் வந்துட்டு அப்படின்னா வெளியில போகும்போது ஒரு புது இடம், புது ஆட்கள், புது அட்மாஸ்பியர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா அடிபட்டா எப்படி ஒத்தடம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா உங்க மனநிலையில வந்துட்டு ஒரு மாற்றம் வந்துட்டு ஏற்படும். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா நீங்க அது என்ன அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணும், அதை போய் உங்களுக்கு வந்துட்டு அதுல வலி இருக்கா இல்லையா அப்படிங்கறதுலாம் ரெண்டாவது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா.
ஒரு எக்ஸ்ப்ளோர் வந்துட்டு அப்படின்னா பண்ணி பாருங்க. போய் என்னங்கறத வந்துட்டு அப்படின்னா பார்க்கும்போது நமக்கு இது தெரியாது. நீங்க இது நீங்க உங்களோட வாழ்க்கையில கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மேபி உங்களுக்கு நடந்திருக்காது, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சில பேருக்கு நடந்திருக்கும். கல்யாணத்துக்கு சும்மா போவாங்க, அங்க போய் பார்த்தா அவரே வந்துட்டு அப்படின்னா மாப்பிள்ளை ஆயிடுவாரு, இல்லாட்டி அவரே வந்துட்டு பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு மனப்பெண்ணா மாறிடும். சில சமயம் இந்த மாதிரியும் வந்துட்டு அப்படின்னா நடக்கும். அது வந்துட்டு நமக்கு தெரியாது. அது சிலது வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, சில திட்டமிடுதல் காலம் வந்துட்டு அப்படின்னா நமக்கு நமக்கு தகுந்த விஷயங்களை வந்துட்டு மாத்தி நமக்கு கொண்டு வந்து வந்துட்டு அப்படின்னா சேர்த்துரும். அப்புறம் தம்பி, அப்புறம் தான் ப்ரோக்ராம் நான் பார்த்தாச்சு, வெல்னஸ் செமினார் ப்ரோக்ராம். அதுல வந்து குரல் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, என்ன லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறியாச்சு, சிங்கப்பூர்ல டிராவல் பண்ணியாச்சு சொல்லியாச்சு. சரி, அப்போ எனக்கு உள்ள நல்ல ஆசை இருந்தது சிங்கப்பூர்ல டிராவல் பண்ணணும்னு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சாச்சு. அப்போ அப்புறம் வந்து என் ப்ரோக்ராம் கரெக்டா பார்த்து வந்து கரெக்டா எல்லாரும் ப்ரொமோட் பண்ணது லாஸ்ட் 1 hour 5 minutes கரெக்டா பார்த்துன்னு தோணுது. அப்ப கேரளா இருக்கிற கேரளால இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் அந்த இருந்தாச்சு, அவர் எல்லாம் சொல்லுது 1 hour 5 minutes 1 hour 5 minutes பின்ன கரெக்டா கவனிச்சாச்சு. அப்ப அதுல சார் ஒன்னா சார்கிட்ட ஒரு வேர்டு ஏன் கிடைச்சாச்சு அந்த இடத்துல, பொழி சொல்லி பிசினஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் முத ஆளா நான் இறங்கி போகுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கா வந்தாச்சு, காரணம் நான் பண்ண பிசினஸ் எல்லாமே பொழி சொல்லிதான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தது. 1000 rupees கிடைக்கிறதுக்கு 2000 rupees பொழி பேசணும், என்னது 1000 rupees கிடைக்குது. எங்க சினிமால எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் சொல்லுவாரு ஒரு 500 rupees நடிக்க கூப்பிட்டா அவர் வந்துட்டு 1 crore rupees நடிக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, 1000 rupees சம்பாதிக்கிறதுக்கு 2000 rupees போய் சொல்ல வேண்டியது இருக்குன்ட்டு சொல்றேங்க. எவன் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லி கொடுக்குறான்ங்கிறது தெரியலைங்க, ஆனா நான் என்ன சொல்றேன்னா இதை நம்பவே நம்பாதீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கங்கையில போய் குளிச்சா உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல, சாக்கடையில போய் குளிச்சா உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பி போய் குளிக்கிற மாதிரி இந்த பொய் சொல்றது ஏமாத்துறது அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா சாமர்த்தியம் அப்படி இல்லை. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, அது அவங்க சைட்ல இருந்து சில நியாயங்களை வந்துட்டு சொல்றாங்க. எனக்கு வந்துட்டு நான் சில பேரெல்லாம் வந்துட்டு நிறைய கடன் வாங்கிட்டு இந்தியா விட்டு ஒளியில ஓடுறாங்கல்ல, அப்ப நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சில பேர்கிட்ட கொஞ்சம் பெரிய ஆளுங்க கிட்ட கேட்டிருக்கிறேன், எப்படிங்க இவங்க இந்த மாதிரி வந்துட்டு பண்றாங்க, நல்லா வந்துட்டு லைஃப்ல மேல வந்தாங்க, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்தாங்க, இப்படி வந்துட்டு சொந்த மண்ணை விட்டு ஓடி போய் அப்படி ஏங்க வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் நான், அது ஒரு வகையான விளையாட்டுங்க, அந்த லெவல்ல இருக்கிறவங்க அப்படிதான் விளையாடுவாங்க அப்படின்னாங்க. நான் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்தது அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது என்னது வந்துட்டு ஒரு சாபம் தானேங்க, அது எப்படி நமக்கு பிடிக்கும், அது இல்ல தவறு, அது எல்லாமே ரொம்ப தவறு. அந்த மாதிரி யார் சொன்னாலும் நீங்க நம்பவே நம்பாதீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறாங்க. அது நீங்க வந்து வார்த்தையில மட்டும் வந்துட்டு எடுத்துக்காதீங்க, உங்க வாழ்க்கையில வந்துட்டு அப்படின்னா ஹரிச்சந்திரனை நம்ப ஏன் புராணத்துலதான் பாக்கணுமா, ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் ஹரிச்சந்திரன் இருக்காங்க. உங்களுக்கு யாராவது ஏமாத்தினாங்க பொய் சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு யாரும் பொய் சொன்னா ஏமாத்தினா உங்களுக்கு பிடிக்காது. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களையும் மற்றவங்களுக்கு பிடிக்காது இல்ல, அதனால அது கொஞ்சம் வந்துட்டு அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்க, அது பார்த்து நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா நீங்க நடந்துக்கோங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நான் சொல்றேன், என் ரூட்டுக்கு நீங்க வந்துதான் ஆகணும். நிஜமாலுமே வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, 0.001% கூட மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக்னா ஏமாத்திடாதீங்க யாரையுமே. அது வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஒரு மோசமான செயல் அது. அது நீங்க உங்க மனசுல இருந்து அழியவே அழியாது. நீங்க யாரையாவது ஏமாத்தி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏமாத்தினது வந்துட்டு உங்க மனசுல அப்படியே வடு மாதிரி இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லது நடக்கும்போது அந்த ப்ராஸ்பெரிட்டி கேட்டை வந்துட்டு அப்படின்னா அது மூடிடும். அது வந்துட்டு ஒரு இது மோசமான வார்த்தை இருந்தாலும் நான் யூஸ் பண்றேன், தர்திரியம், ரொம்ப தர்திரியம், புரியுதுங்களா? அது வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணாதீங்க. உண்மையா வந்துட்டு நடந்துக்கணும்னு சொன்னது வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிச்சிடுச்சு உங்களுக்கு. சரி, ஓகே. அப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்து லாஸ்ட் டைம்ல எனக்கு ஒன்றும் புரியல, லாஸ்ட் சொல்லியது எனக்கு புரியல. பட் ப்ரோக்ராம் பார்த்துக்கு பிட்டு நாளுக்கு என் கோச்சுக்கு சீனியர் கோச் அவர் கூப்பிட்டாச்சு என்ன, உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்த்தாச்சு என்ன பிடிச்சது சொல்லிச்சாச்சு. அப்ப நான் இந்த ரெண்டு பேர் தான் அப்புறம் சொல்லியது. அப்புறம் வந்து இதுதான் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிச்சாச்சு அவர்கிட்ட. சில சமயம் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம எதையோ ஒண்ணு பாக்குறோம், சரியா?
அதுல வந்துட்டு எல்லாமே நமக்கு வந்துட்டு அப்படின்னா பிடிச்சிருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்னு ரெண்டு வந்துட்டு அப்படின்னா பிடிச்சிருந்தா போதும், அதுக்குள்ள வந்துட்டு டிராவல் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் பழகி இருக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் வந்துட்டு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சைட்ல வந்துட்டு ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிரும், அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அது பிடிச்சது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒன்னா வந்துட்டு டிராவல் பண்றதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆரம்பிச்சிருவாங்க. இத்தனைக்கும் பழகி இருக்க மாட்டாங்க, பெருசா வந்துட்டு அவங்கள பத்தி ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு முழுசா தெரியாது. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைஃபோட டிசைன். இப்ப இவருக்கு வந்துட்டு எல்லாமே புரியல, ஆனா உண்மையா இருக்கணும்னு சொன்னது வந்துட்டு மட்டும் உள்ள வந்துட்டு இறங்கிடுச்சு. சரியா? அதே மாதிரி நீங்க இப்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு இதுல வந்துட்டு என்ன வந்துட்டு இன்ஸ்பைரிங்கா இருந்தது கேட்டதுல, அதை பிடிச்சுக்கோங்க. அதை பிடிச்சிட்டு கப கபன் மேலே ஏறிடணும். அப்புறம் வேற சொல்லியாச்சு, இதுக்கு வந்து தகுதியான உங்களுக்கு வளர்த்தணும், வெல்னஸ் கோச்சுக்கு தகுதி கூட வளர்த்தணும் சொல்லியாச்சு. அப்போ ப்ரோக்ராம் இருக்காது ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு. ஆமா, ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி வந்து 2 மந்த்ஸ்ல வந்து 18 kg வெயிட் லாஸ் பண்ணிருக்கு சார் அந்த இடத்துல. சூப்பர். அப்புறம் வந்து நான் வெல்னஸ் கோச்சா வந்து ப்ரோமோட் ஆயாச்சு. வெரி குட். அப்போ சொல்லியாச்சு, இந்த ட்ரைனிங் எல்லாம் கனெக்ட் பண்ணோம், உங்க லேர்னிங் எல்லாம் எடுக்கணும் சொல்லியாச்சு. ஆமா, நான் கரெக்டா இருக்கு சொல்லியாச்சு. அப்பவே அந்த தொட்டை உங்களோட ஒரு ட்ரைனிங் விடாத கரெக்டா வந்து பார்த்து வந்தாச்சு. எத்தனை வருஷமா? இப்ப வந்து 2.5 வருஷம் இருக்கு சார். 2.5 வருஷமா நீங்க ரெகுலரா லேர்னிங்ல இருக்கீங்க? ஆமா சார், ஒரு ட்ரைனிங் கூட மிஸ் பண்ணல சார். சூப்பர் சூப்பர். சூப்பர். அந்த இடத்துல வந்து சண்டேஸ் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு ஃபேமிலியில, பஸ் நான் எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வேண்டாம்னு மிஸ் பண்ணியாச்சு அந்த இடத்துல. அப்புறம் வந்து கரெக்டா நல்லா பிசினஸ் பண்ணி அந்த சமயத்துல சொல்லிட்டு கொடுத்து சார் என்ன சொல்லுதோ கரெக்டா புடிச்சு, கரெக்டா பெல்ட்டா புடிச்சு கரெக்டா வந்தாச்சு. கரெக்டா ஒரு லாக்டவுன் ஆன சமயத்து வந்து அப்புறம் அந்த லாக்டவுன் 3 மந்த்ஸ்ல 4 மந்த்ஸ்ல பாக்கி எல்லாம் பிசினஸ் எல்லாம் விட்டு ஃபுல்லா வந்து இதுலக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியாச்சு வெல்னஸ் கோச்சிங் ஃபீல்டுக்கு. பட் ஆனா கரெக்டா லாக்டவுன் வந்துட்டு ஆக தகர்ந்தாச்சு, என்ன பண்ணணும் தெரியாதுல. ஆ ஒரு டைம்ல வந்து 30,000 to 40,000 அந்த இடத்துல இங்க இருந்தாச்சு. அதுல என் கடன் எல்லாம் கரெக்டா கட்டி கட்டி வந்திருக்கு. பட் ஆனா வந்து எனக்கு அப்போ லாக்டவுன் ஆயப்போ வந்து பயங்கர சங்கடம் ஆயிடுச்சு, என்ன தெரியல என்ன பண்ணல தெரியலது. பின்ன லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணி சார் வந்து புதிய மாடல் சொல்லி கொடுத்தாச்சு, அது கரெக்டா அதுவும் பிடிச்சு வந்து எனக்கு குறைச்ச ஓரளவுக்கு இதெல்லாம் தெரியும், ஆன்லைன் எல்லாம் தெரியும். அதுவும் ஸ்டார்ட் பண்ணும் போது சார் வந்து பிசினஸ் வந்து கரெக்டா டேர்ன் பண்ணி தந்து டிசம்பர்ல ஜனவரியில தான் கரெக்டா டேர்ன் வந்தாச்சு. சார் வந்து ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிலையா, அதுல வந்து ஒரு எனக்கு மணி ப்ராப்ளத்துக்காக கரெக்டா ஒரு பாயிண்ட் கிடைச்சாச்சு. மணி ப்ராப்ளம் எனக்கு மணி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு தெரியுது, பட் ஆனா கரெக்டா என்ன பண்ணணும்னு தெரியல. பட் அந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு உள்ள நந்தா இறங்கியாச்சு. அப்போ வந்து பிடிச்ச பண்ணி கரெக்டா இன்கம் எக்ஸ்பென்ஸா போட்டு ஒர்க் பண்ணும் போது என் கடன் எல்லாம் தீர்ந்தே வந்தாச்சு. எவ்வளவு நாள்ல உங்க அந்த 2 லட்சம் ரூபாய் கடனை கட்டினீங்க? ஹெர்பா லைஃப்க்கு வந்துக்கு 1 இயர்ல அந்த கடன் போட்டாச்சு சார். கடன் வந்து கட்டிட்டீங்க. எஜுகேஷன் லோன் இருந்தாச்சு 3 லட்சம். சரி, அது வந்து கட்டியாச்சு. இப்ப 2 வருஷத்துக்குள்ள அதுவும் கட்டியாச்சு. வெரி குட். வெரி குட். அது ஃபேமிலிக்கு தெரியல. சொல்லல என்ன? இல்ல சொல்லல. ஏன்? அது எனக்கு பர்சனல் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அதோட கட்டிட்டு வேணா சொல்லணும்னு வச்சிருந்து சார். நீ சொல்லு தம்பி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிறவங்க யார், உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன அப்படின்னா என்ன சொல்றது, உங்க உங்களோட ரத்த உறவு எதனால நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நம்ம குழந்தைங்க இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு வகையான ஒரு உங்களோட இன்னர் சர்க்கிளோட ரிலேஷன். அது ஏதோ ஒரு வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கு ஏதோ பெரிய மீனிங் இருக்கு, எனக்கு அது முழுமையா தெரியல. அது நிறைய நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு மனசுல அது வந்துட்டு கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நான் தான் யோசிப்பேன், ஏன் இவங்களுக்கு நான் வந்துட்டு பிள்ளையா பிறக்கணும், ஏன் இவங்க ஒய்ஃபா இருக்கணும், ஏன் இவங்க குழந்தைங்களா இருக்கணும், ஏன் ஒருத்தங்க என்னோட லைஃப்ல வந்துட்டு உள்ள வராங்க, இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஒரு 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 இன்பமயமான ஒரு மிஸ்டிக்கா ஒரு மிஸ்டிக்கான விஷயங்கள் இது. சொல்லிடு, அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. சரியா சொல்லு, என்ன ரெண்டு திட்டு திட்டினாங்கன்னா வாங்கிக்கோ. அதுல போய் என்ன, எவன் உங்ககிட்டயோ போய் திட்டு வாங்குறோம், சொந்த வீட்டுல வந்துட்டு ஒரு ரெண்டு திட்டு வாங்குறதுல போய் என்ன பிரச்சனை இருக்கு? கலந்துகிட்டு பண்ணுங்க, எது பண்ணீங்கன்னாலும் கலந்துகிட்டு பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது.
நான் இப்ப கூட ஏதாவது ஒண்ணுன்னா எங்க அப்பா கிட்ட கேட்பேன் நான், புரியுதுங்களா? எனக்கு எங்க அப்பா வந்துட்டு என்னோட எனக்கு தேவைப்படும் போது எனக்கு எதுவும் பண்ணல, இருந்தாலும் அவர் என்னோட அப்பா சரியாங்க. நான் இன்னும் கூட நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, அவர் அந்த மாதிரி அந்த டைம்ல வந்துட்டு அவங்க அந்த மாதிரி இருந்ததுனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இல்லாட்டி நான் வந்துட்டு எப்படி சொல்றது, மாட்டு மேல போய் ஒரு ஈ உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. இப்ப கூட வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட லைஃப்ல முக்கியமான டிசிஷன் ஏதாவது எடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பேன், டக்குன்னு சொல்லுவாரு, அதை எடுத்துட்டு போய் பண்ணோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். அதனால சொல்லணும் சரியா? ஓகே சார், சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்கு சொல்றா? இன்னைக்கு சொல்ல சார். வெரி குட், வெரி குட். ஓகே, அப்புறம் அப்புறம் வந்து கரெக்டா அந்த டைம்ல வந்து அப்பாக்கு வேலை போயாச்சு, லாக்டவுன் போட்டதுனால. அப்போ எல்லா ஃபேமிலி மொத்தம் மேன் தலையில வந்தாச்சு, நான் வந்து காப்பாத்தணும்ல கண்டிஷன் வந்தாச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இல்ல சார், இன்னும் கல்யாணம் ஆகல. பரவாயில்லையா? சரி. அந்த டைம்ல நான் ஓன் பிசினஸ் கரெக்டா ஃபாலோ பண்ண, கரெக்ட் சார் என்ன சொல்லி கொடுக்குறோம் லிசனிங் அது கரெக்டா, இ ப்ளூ பிரிண்ட் கரெக்டா விடாம பார்த்துட்டே வந்தாச்சு நான். நிறைய ஹேபிட் இருந்தாச்சு, பட் அது மூலம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு நான். காலை நான் எந்திரிக்க இல்ல, காலையில கரெக்ட் கிளப்புக்கு போகலாம், இந்த வெல்லஸ் கோச்சு ஃபீல்ட்ல இருக்கும் நேரத்தை எனக்கே சொல்லியாச்சு, பட் 6:30 தான் எந்திரிக்கிறேன். பட் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சார் 4:30 அந்த டைம்ல எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி எனக்கு 2 hours அதிகமா கிடைக்குது. அப்ப சார் அந்த இடத்துல போட சொல்லியாச்சு, இந்த மாதிரி கரெக்டா பண்ணியா 1 இயர்ல 45 days அதிகமா கிடைக்க சொல்லியாச்சு. அந்த லேர்னிங் எனக்கு கிடைச்சாச்சு. அது எடுத்து கரெக்டா ஒர்க் பண்ணும்போது கரெக்டா சார் என்ன சொல்லுதா குறைச்சு ஒர்க் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து வீட்டுல எல்லாம் ஒர்க் இருக்குது, இப்ப எங்க சிஸ்டர் இருக்கு, அவரெல்லாம் மேரேஜ் எல்லாம் போட்டுருக்கு, ஒராளுக்கு 2 sisters இருக்கு, ஒராளுக்கு மேரேஜ் எல்லாம் போட்டு குழந்தை எல்லாம் வந்தாச்சு. அவருக்கும் பிரச்சனை ஆயிருந்தது ஹெல்த்ல, 3 years வந்து மேனேஜ் பண்ணி, பட் அவனுக்கு குழந்தை ஆகல. நம்ம ப்ரோக்ராம் வெல்னஸ் கோச் நான் இருக்கனால நான் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்து அவருக்கு குழந்தையும் வந்தாச்சு. அந்த கடந்த எல்லாம் நானே செய்திருக்கேன். அப்ப அதுவும் எனக்கு பிரச்சனை கரெக்டா பொந்தி வந்தாச்சு. இப்ப வந்து டிசம்பருக்கு இருந்த இங்கத்துக்கு டபுளா ஆக்கியாச்சு இந்த டைம்ல. அப்புறம் வந்து அந்த டைம்ல 30,000 to 40,000 இருந்தது, இப்ப வந்து 90,000 to 1 lakh வந்தாச்சு சார். அப்புறம் வந்து என் வீட்டுத்த எல்லா வேலைக்கும் செய்யறது, அப்புறம் என் கணம் அடைக்குது, காரு டியூ எல்லாம் கட்டி கரெக்டா வந்தாச்சு. இப்ப ஒரு பிரச்சனை இல்ல இருக்கு, என் லைஃப்ல எங்க பிரச்சனை இல்ல சார். இது காரணம், இது வந்து சார் அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்ததுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சேஞ்சுக்கு காரணம் ஆயிடுச்சு என் லைஃப்ல. ஓகே, சூப்பர். ஓகே, ஆ ப்ரோக்ராம் என் லைஃப் டோட்டலா என்ன எனக்கு லைஃப டோட்டலா சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே சரி. இப்ப நீங்க இந்த இந்த கிளப் ஹவுஸ் நம்ம கம்யூனிட்டிக்கு ரெகுலரா வரீங்களா நீங்க? ஆமா வரீங்க சார். ஏன் வரீங்க ரெகுலரா? எஜுகேஷன் ட்ரைனிங் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு ரெகுலரா வரீங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு ரெகுலரா வரீங்க, ஏன் வரீங்க சார்? இதுல ஒவ்வொருத்தர் ஸ்டோரி சொல்லும் போது என்கிட்ட பிரச்சனை இருக்கு, பட் ஆனா என்னை காட்டிலும் வழிய பிரச்சனை இருக்கு, அவரால் அதுல இருந்து வந்தாச்சு, பட் அதுல ஒரு போடி கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையில வந்துட்டே இருக்கு சார். ஓகே, என்ன இதுல என்ன லேர்னிங் ஆச்சு இந்த 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 கிளப் ஹவுஸ் இந்த கம்யூனிட்டி 2 to 3 வந்துட்டு பாக்குறீங்க இல்லையா, இதுல என்ன உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன இன்ஸ்பயர் ஆனது, யார் சொன்னது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார்? என்ன எனக்கு அந்த ரொம்ப லேர்னிங் எடுத்து என்னச்சாலே, இந்த ப்ரோக்ராம் கரெக்டா பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆயிடும் வெளியில வரும், வெளி ஆ பிரச்சனைக்கு வெளிக்க வரும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, அப்புறம் வந்து ஒரு ஆஷான ஒரு லேடி வந்து ஸ்டோரி சொல்லாச்சு. அவரு அவர் ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்தது, அவரு குழந்தை வந்து லேடி, அவருக்கும் வந்து பிரச்சனை இருந்தது, பட் அவருக்கு ஒருபாடு பிரச்சனை அதுலாம் வந்தாச்சு, ரொம்ப கடனா இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சாச்சு. அவரு சொல்லு, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம பிரச்சனை நம்ம பெருசு நினைச்சுட்டே இருக்கிறோம்ல, இந்த கிளப் ஹவுஸ்ல வந்துட்டு பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்கும் போது நான் ஐடென்டிஃபை பண்ண ஒரு பெரிய லேர்னிங் என்ன அப்படின்னா, அவங்கவுங்களோட பிரச்சனை வந்து அவங்கவுங்களுக்கு ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறாங்க. அது இயல்பு தான் அது, சரியா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் அவங்களோட மனநிலை வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி மாறுது அப்படின்னா, இன்னொருத்தரோட பெரிய பிரச்சனை, இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆஷாங்கிறவங்களோட பிரச்சனை, அவங்க பொண்ணோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும்போது நம்மளோட பிரச்சனையை விட இன்னொரு பெரிய பிரச்சனையை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை வந்துட்டு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
எப்ப நம்மளோட பிரச்சனையை வந்துட்டு சின்ன பிரச்சனை நம்ம நினைக்கிறோமோ அப்ப இருந்து அந்த பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா கரைய ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்துட்டு அப்படின்னா ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு நடக்குது. கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு அப்படின்னா பயங்கரமா பில்ட் ஆகும். சரியா? சூப்பர். அப்புறம் அந்த ஒரு அவரு அந்த சொல்லி அவரு போன் சொல்லியாச்சு, என் மகளுக்கிட்ட வந்து காலேஜுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியல, பட் அவரா குழந்தை சொல்லதே இல்லை, அம்மாக்கிற பிரச்சனை இருக்குன்னு சொல்லதே இல்லை. பட் ஆனா வந்து அம்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டுக்கே கூட்டி வந்தாச்சு சொல்லியாச்சு, அவர் என்ன ஃபீல்டு பண்ணிட்டு இருக்கோ அதுக்கே கூட்டி வந்தாச்சு சொல்லிட்டு இருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அது நம்ம கூட இருக்கு, நம்ம குழந்தை எல்லாம் நம்மள கூட இருந்தா கரெக்டா சேஃபா பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கை வந்தாச்சு அதுல. ஓகே, அதுக்கு ரொம்ப பிடிச்சது சார் அதுல. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிளப் ஹவுஸ்ல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாரையாவது நீங்க வந்து பாக்க வச்சிருக்கீங்களா? பாக்க வச்சாச்சு சார், பட் அவருக்கு அதிகம் புரியல. பட் ஆனா வந்து ப்ளூ பிரிண்ட்ல ஒரு ஆளுக்கு பாக்க வச்சாச்சு சார், என்ன ஃப்ரெண்டு, அவருக்கு அந்த ப்ரோக்ராம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே. இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு மலையாளம் தெரிஞ்சவங்க இப்ப தமிழ்ல பேசும்போது எப்படி புரியும் உங்களுக்கு? அது ஒரு பிடிக்குது பறைய என்ன மொழி பழஞ்சாது சார், அது அவசியம் இருந்தா புரியும், அது எனக்கு தெரியும். ஓ, கவனிச்சா புரியும். நான் இந்த கிளப் ஹவுஸ் கூட நாங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணிருக்கிறோம், என்ன கேட்டிருக்கிறோம் அப்படின்னா சைமல்டேனியஸா டிரான்ஸ்லேஷன் பண்ற மாதிரி வந்துட்டு அப்படின்னா இங்க இந்த ஆப்பை வந்துட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோம். பார்ப்போம், கட்டாயம் வந்துட்டு அது வந்துட்டு நடக்கும். ஏன்னா நான் யோசிப்பேன், நான் இது வெறும் தமிழ்ல பண்றமே, இப்ப நம்ம வந்து ஜூம்ல பண்ணும்போது நிறைய லாங்குவேஜ்ல வந்துட்டு சைமல்டேனியஸா டிரான்ஸ்லேஷன் நடக்கும். இப்ப லாங்குவேஜ் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இது கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அது வந்துட்டு அப்படின்னா நான் யோசிக்கிறேன். நான் கண்டிப்பா பாருங்களேன், நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அது மற்றவங்களுக்கு உதவிகரமா இருந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பா நடக்கும். இது வந்துட்டு நான் இன்னைக்கு சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே கிளப் ஹவுஸ்ல வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கறது வந்துட்டு கட்டாயம் வரும். சரி, அப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வேற என்ன சொல்லுங்க சார், இப்போ ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு நீங்க கூலி வேலைக்கு போயிருக்கீங்க, உங்க அப்பா ஒரு கூலி வேலை பண்ணாங்க, நீங்க நிறைய சிரமப்பட்டீங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு ஒரு அற்புதமான ஒரு திருப்பமா யாரோ ஒருத்தங்க வந்துட்டு கூப்பிட்டு வெயிட் கம்மி பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது அதை நம்பி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கை வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. இது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துட்டு நீங்க எப்பயாவது விரும்பி இருக்கீங்களா? இந்த மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எப்பயாவது விரும்பி இருக்கீங்களா? விரும்பிருக்கேன் சார், எனக்கு மனசுல ஆழத்துல இருந்தாச்சு ஒரு ஃபேமிலி. நீங்க என்ன பிரச்சனையில இருந்தீங்கன்னாலும், எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமையில நீங்க இருந்தாலும், உங்களோட கேவலமான நிலையில உங்களோட மனநிலையில வந்துட்டு அப்படின்னா ஒரு உயர்வான நிலைக்கு வந்துட்டு அடைவோம். இது வந்துட்டு அப்படின்னா ஒரு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு ஒரு தற்காலிகமா இருக்கு, பெரிய ஒரு வாழ்க்கை வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு நீங்க எப்பயுமே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே, சூப்பர் கண்ணா. இப்ப நீங்க இப்போ நீங்க இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, என்னவா ஆவீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், நான் வந்து என் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் மில்லியனரே ஆகணும், அதான் என்ன அவசியம். ஆயிடுவ, நீ கட்டாயமா நீ ஆயிடுவ, மார்க் மை வேர்ட்ஸ். என்ன, நீ ஏன்னா உன்னோட மனநிலை வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றது, மிசைல் வந்துட்டு அப்படின்னா கரெக்டா செட் பண்ணிட்டீங்க, அது கரெக்டான இடத்துல வந்துட்டு அப்படின்னா போய் அடிச்சிடும். இந்த புறாவெல்லாம் பறக்க விட்டாங்க அப்படின்னா எந்த ஊர்ல கொண்டு போய் பறக்க விட்டாலும் வளர்த்த புறாவை அது வந்துட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துடும், நம்ம வீட்டுக்கு வந்து சேரத்துக்குள்ள அது வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கஷ்டமான சிச்சுவேஷன்ல அது அத்தனையுமே நீங்க அடையறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் வந்துட்டு அப்படின்னா டிசைன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா கொடுக்கும். சரியா? அதாவது என்ன அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம கஷ்டம் முடிய போகுது, சீக்கிரமா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல காலம் வந்துட்டு அப்படின்னா வரப்போகுது. ஒண்ணுமில்லாத குடுக்குடுக்கு போகாரன் பாருங்க, அவன் வந்துட்டு நைட்ல வந்துட்டு என்ன சொல்றான் யாரு என்னன்னே தெரியல, அவன் ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போறான், நல்ல நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ட்டு. சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் சொல்லிட்டு போறாங்க போது நம்ம ஏன் நம்மளோட வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு நல்ல காலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்துட்டு வளர்த்துக்கிட்டு அதுக்குண்டான ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட க்வெஸ்சன். ஓகே, வெரி குட். வேற ஏதாவது எங்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? சார், எனக்கு க்வெஸ்சன் இருக்கு சார். நீயே ஒரே ஆளே வந்துட்டு நீ ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டிய தம்பி, இருந்தாலும் சிறப்பா இருந்தது இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு. என்னோட மனசுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது, ரொம்ப உபயோகமா இருந்தது. இதுல நம்ம எனக்கு என்ன அப்படின்னா
நான் பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பேன் நான். அது வந்துட்டு அப்படின்னா ஒரு வகையான பயிற்சி வந்துட்டு அப்படின்னா எல்லாருக்குமே நான் வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமோ அதை ஷேர் பண்ணுவேன். இன்னொன்னு ஒன்னொருத்தருங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு தோணும், இது எனக்கு வந்துட்டு இங்க மட்டும்தான் நடக்குது, அதனாலதான் எனக்கு இது ரொம்ப விருப்பமா இருக்கும். நான் ரொம்ப டைட்டான பொசிஷன்ல இருக்கிறேன், நான் பேக் டு பேக் வந்துட்டு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது இந்த டைம் வந்துட்டு எனக்கு இருந்ததுன்னா வேற எதுக்கு யூஸ் பண்ணுவேன், இருந்தாலும் பரவாயில்ல இது வந்துட்டு இருக்கட்டும், ஒன்னு மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கு, எனக்கும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரியா, என்ன கேள்வி உங்களுக்கு கேளுங்க. சார், இந்த நான் சின்ன வயசுல இருந்து பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் கரெக்டா சக்சஸ் ஆகல. பட் ஆனா சின்ன வயசுல 23-25 கரெக்டர் ஆண்டர்பிரனர் மைண்ட் செட் ஆகணும், அல்லது கரெக்டர் ஆண்டர்பிரனர் ஆகணுங்க, என்ன மைண்ட் செட் வைக்கணும், என்ன தகுதி வளர்த்தணும் சார்? நாங்கள் எல்லாம் உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களை கேக்குறியா? ஆமா சார், ஆமா சார். உன்ன மாதிரி இருக்கக்கூடிய சின்ன பசங்க, எனக்கு இது வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி சின்ன பசங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வயசு வந்துட்டு 57 ஆக போதும் சொல்றாங்க, ஆனா அது வந்துட்டு என்ன அப்படின்னா வயசு தானே ஒழிய என்னோட மனசும் உடம்பும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 24-25 நீங்கெல்லாம் என் வயசுக்காரங்க அப்படிதான் நான் வந்துட்டு நினைப்பேன் நான். ரெண்டாவது, இந்த சின்ன வயசுல இருக்கிற பீப்புள் வந்துட்டு நிறைய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு கஷ்டமே புரியல, அவங்களுக்கு வந்து விளையாட்டுத்தனமா இருக்காங்க, ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டு. நான் வந்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா நான் உங்களை நான் எல்லாரையும் கேட்கறேன் நான், அந்த வயசுல இந்த பசங்க வயசுல இந்த சின்ன பசங்க வயசுல நீங்க நல்ல ஒரு 40-45 இருக்கிறவங்க அந்த வயசுல வந்துட்டு உங்களுக்கு என்ன விவரம் தெரியும், நமக்கு என்ன தெரியுமோ விவரம் தெரியுமோ அதை விட வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பசங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நல்ல விவரம் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. ஏன் அப்படின்னா எக்ஸ்போஷர் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய இருக்கு. பிறந்த கையில பிறந்த குழந்தை வந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அம்மாவை பாக்குது, அடுத்தது வந்துட்டு மொபைல் போனை தான் பாக்குது. சரியாங்க, மொபைல் போன்ல வந்துட்டு உலகமே கைக்குள்ள வந்துருது. இவங்களுக்கு வந்து உலக ஞானம் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப அதிகம். அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை கரெக்டா நம்ம அப்ரோச் பண்ணோம்னா, அதாவது என்ன அப்படின்னா கான்ஃபிளிக்ட் வந்துட்டு வந்துடும். இந்த சின்ன பசங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இவங்களுக்கு இவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அப்பா அம்மா மேலே வந்துட்டு வருத்தம் இருக்கும். அப்பா அம்மா வந்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம குழந்தை கெட்டு போயிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. கெட்டு போகிறது நீங்கள் பண்ணுற சாதம் வந்துட்டு சமையல் வேணா கெட்டு போகும் மறுநாள் இருந்ததுன்னா, குழந்தைங்கெல்லாம் கெட்டு போகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகளே இல்லை. என்னோட பெரிய நம்பிக்கை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியாவே இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 20-25 முன்னாடி இருந்த இந்தியாவை விட இப்ப இருக்கக்கூடிய இந்தியா ரொம்ப வந்துட்டு என்ன அப்படின்னா சிறப்பான இந்தியா. சரியா, இதுக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 40 மேல இருக்கிறவங்க எல்லாம் பெருசாலாம் ஒன்றும் வெட்டி முறிச்சு இல்லை. இந்த மாற்றத்துக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா இந்த பசங்க தான், சின்ன சின்ன பசங்க. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, அவங்களுக்கு நார்மலான பசங்க மாதிரி வந்துட்டு ஒரு வேலைக்கு போய் அவங்க வேலைக்கு போறதுக்கு எல்லாமே ரெடியா தான் இருக்காங்க, வேலை செய்யறதுக்கும் ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த கூளை கும்பிட்டு போட்டு ஒரு எப்படி சொல்றதுங்க ஒரு ரேட் ரேஸ் மாதிரி பே செக் டு பே செக் அப்படி இல்லாம அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் அவங்க வந்துட்டு செய்யணும், அதே டைம்ல வேலையும் செய்யணும். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பசங்களோட மனநிலை. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த வயசுல இருக்கக்கூடிய பசங்க ஒரு 20-25 ஒரு 18 ஆயிடுச்சுனாலே அந்த குழந்தைங்க வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும். நம்ம வந்து நம்ம குழந்தைய வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், ஒரு நார்மலா அப்படிதான் வந்துட்டு அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களை வந்துட்டு ஒரு பெரிய தலைவன் ஆகணும், அவன் வந்துட்டு பெரிய ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், அவனை என்கரேஜ் பண்ணணும். இப்ப பாருங்க இந்த பையன் வந்துட்டு சொல்றாப்புல இல்ல, நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலியில வந்துட்டு ஒரு கூலி வேலை செய்யறவங்க, கூலி வேலை செஞ்ச ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா எங்க ஃபேமிலியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் மில்லியனர் ஆகணுங்கிறான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது ஒன்னே போதும், அவன் ஆயிடுவான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஆயிடுவாங்க. இது ஒவ்வொரு குழந்தைகிட்டயுமே இருக்கு. பேரண்ட்ஸ் வந்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எப்படி நீங்க நல்ல சாப்பாடு வந்துட்டு நீங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். குழந்தைங்களை நீங்க வந்துட்டு பெரிய ஆள் ஆயிடுவ, நீ ரொம்ப நல்லா வருவ, நீ வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பரவாயில்ல சரி பண்ணிக்கோ அப்படி நீங்க சொல்ற விதத்துல நீங்க சொல்லி நீங்க அவங்கள தட்டி கொடுத்தீங்க அற்புதமான லைஃப்ல வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா, ஓகே, கங்க்ராச்சுலேஷன், குட் ஜாப். உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நீங்க உங்களுக்கு இது இந்த கம்யூனிட்டியில இன்னைக்கு நடந்த செஷன் நீங்க லைக் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா
நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு உங்களோட கமெண்ட் சஜஷன்ஸ் உங்களோட கருத்துக்கள் இதை நீங்க வந்துட்டு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த கண்டினியூஸா நடக்கக்கூடிய இந்த லேர்னிங்ல வந்துட்டு நீங்களும் உள்ள இருங்க, உங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீங்க காமிங்க. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்களோட லைஃப் இனிமே எப்பயுமே வந்துட்டு ஒரு வளமான வாழ்க்கையா இருக்கணும், நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும், செல்வம் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேரணும், நீங்க சீக்கிரமா பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கறத நானும் விரும்புறேன், நீங்களும் விரும்புங்க. நாளைக்கு மத்தியானம் அகைன் வந்துட்டு நம்ம மீட் பண்ணோம். சூப்பர்.